السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن مريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب எவை எது எதனுள் அடக்கமோ அவை அது அனைத்தும் அவனுள் அடக்கம். அந்த அல்லாஹுவின் பெயரால் தொடக்கம். எண்ணிலா எழுத்திலா ஏடறியும் கருத்திலா விண்ணிலா மண்ணிலா சொல்லிலா செயலிலா எத்துறையிலும் எம்மவர்களால் நிகழ்த்த முடியாததையெல்லாம் இந்த உலகத்திலே நிகழ்த்திவிட்டு சென்ற இத்திரையுலகின் முத்திரை நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத்தை சாற்றி எகபர வாழ்வுக்காக இனியதம் மகவுதென்னை இன்முகத்தோடு தானமீந்த எம் பெற்றோர் ஆசிரியர் இருவர்களின் துவா பரக்கத்தினால் எனது வார்த்தை தொடக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே, அன்பிற்கினிய இளைஞர்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் புனிதமான ரமலான் நம்மை அடைய காத்திருக்கிறது. நாமும் அந்த ரமலானை சந்திக்க எதிர்நோக்கி உள்ளோம். ரமலானினுடைய சிறப்புகள் குறித்து நிறைய செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது சார்ந்த நிறைய விஷயங்களை நாம் உள்வாங்கியிருப்போம். ரமலான் குறித்த தகவல்களை பார்த்திருப்போம், படித்திருப்போம். இருந்தாலும் ரமலானினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன என்பதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் மூலமாக சொல்லித்தருகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ்ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன் உள்ள சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல என்று சொல்லிக்காட்டி, லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பை வைப்பதின் மூலமாக நோன்பை அடைவதின் மூலமாக நீங்கள் தக்வாவுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். நோன்பின் மூலமாக நாம் தக்வாவை பெற முடியும். தக்வாவை பெற்றால்தான் நாம் நோன்பை வைத்திருக்கிறோம், ரமலானை அடைந்திருக்கிறோம் என்று பொருளாகும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ரமலான்களை கடந்து விட்டோம். ஆனால் நாம் தக்வாதாரிகளாக ஆகியிருக்கிறோமா? தக்வா என்கின்ற அந்த வார்த்தையின் பொருள், அந்த வார்த்தையின் அடர்த்தி என்னவென்று விளங்கி இருக்கிறோமா? நாம் பெயரளவில் சில விஷயங்களை செய்வதன் மூலமாக தக்வாதாரி என்று சொல்லிவிடுவோம். பாங்கு சொன்னவுடன் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் அவர் பாங்கு சொல்லியவுடன் பள்ளிக்கு சென்று விடுவார். அவரை தக்வாதாரி என்று நாம் சொல்வோம். ஆனால் தக்வா என்பதற்கு அரபியில் உள்ள அந்த வார்த்தைக்கு வேறு எந்த மொழியிலும் பொருள் கூற முடியாது. அரபியில் சில வார்த்தைகள் உண்டு, அந்த வார்த்தைகளுக்கு அதுதான் பொருளே தவிர நாம் புரிந்து கொள்வதற்காக விளங்கிக் கொள்வதற்காக இறையற்றம் என்று சொல்வோம். ஆனால் தக்வா என்பது உயர்வான பொருள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள்தான் இந்த உலகத்தில் தக்வாவை சொல்லி தந்தவர்கள். அருமையானவர்களே,
மிக சரியாக கவனியுங்கள். இந்த உலகத்தில் தக்வாவை சொல்லி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, இறைவா உன்னிடம் நேர்வழியை கேட்கிறேன், தக்வாவை கேட்கிறேன், பத்தினித்தரமான வாழ்க்கையை கேட்கிறேன், யாரிடத்திலும் கையேந்தி நிற்காத கண்ணியத்தை கேட்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். உலகத்தின் ஒட்டுமொத்த தக்வாவின் விளக்கமாக இந்த உலகத்தில் வந்துதைத்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைவா எனக்கு தக்வாவை தா என்று கேட்டிருப்பார்களே என்று சொன்னால், தக்வா எவ்வளவு உயர்வானது என்பதனை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துகளில் ஆக சிறந்த மனிதர் சையதினா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் சுவர்க்கத்தில் எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் சொர்க்கம் செல்வதற்கு தகுதியான ஒரே நபர் சையதினா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு என்று அந்த அபூபக்கர் நாயகம்க்கு சொன்னார்கள், இறைவா நான் மனிதனாக பிறந்து விட்டேன், ஏதோ என்னால் முடிந்தவரை செய்திருக்கிறேன், நான் என் உனக்கு பரிபூர்ணமான முறையில் வணங்கி வழிபடவில்லை முடியவில்லையே என கவலைப்பட்டார்கள் என்று சையதினா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். சையதினா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லௌகான பஹித நபியன் லகான உமர் இப்னுல் கத்தாப், எனக்கு பின்னால் நபி என்பவர் கிடையாது, அப்படி ஒரு கால் அல்லாஹ் நபி என்பதனை தீர்மானித்தால் அது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்ட உமர் நாயகம், இந்த உலகத்தில் நான் வாழ்நாள் முழுவ அமல் செய்தாலும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஓர் இரவுக்கும் ஓர் பகலுக்கும் என்னுடைய அமல் ஈடாகாது என சையதினா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் அமலை முன்னிலைப்படுத்துகிறார்கள். இப்படியாக நாம் ஒவ்வொருவர்களாக பார்த்தால், தக்வா என்பதற்கு அவர்கள் தங்களினுடைய வாழ்க்கையை தக்வாவாகவே வாழ்ந்து காட்டிய அவர்கள் நாங்கள் தக்வாவை பெறவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதனை பார்க்கும்போது, தக்வா என்பது எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு அர்த்தமுள்ளது, எவ்வளவு ஆழமுள்ளது என்பதனை நம்மால் விளங்க முடியும். அப்படிப்பட்ட தக்வாவை அடைவதற்காகத்தான் இந்த நோன்பு என்று அல்லாஹ் சொல்கிறானே என்று சொன்னால், இந்த நோன்பை நாம் எவ்வளவு பேணுதலாக பின்பற்ற வேண்டும் என்பதனை விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பதின் மூலமாக நோன்பை ஈமானோடும் பேணுதலுடனும் எவர்கள் வைக்கிறார்களோ அவர்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நம்மில் நாம் ஒவ்வொருவரும் ரமலானில் பரிசோதனை, சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நாம் அடைந்து வந்த ரமலான், நாம் கடந்து வந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களை குறைத்திருக்கிறதா, நன்மைகளை அதிகப்படுத்தி இருக்கிறதா என்பதனை யோசிப்போமே என்று சொன்னால், நிச்சயமாக ரமலானில் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதனை உணர முடியும், விளங்க முடியும். ரமலான் நோன்பு நம்மை பண்படுத்துவதற்காக அல்லாஹ்வால் தரப்பட்ட அற்புதமான பரிசு. உடலை வலுப்படுத்துவதற்காக, உடலை உற்சாகத்துடன் வைப்பதற்காக, உடலை நாம் பலப்படுத்துவதற்காக நிறைய ஆகாரங்களை உட்கொள்கிறோம், நிறைய ஊட்டச்சத்துக்களை உட்கொள்கிறோம். அதனின் மூலமாக உடல் வலுவாக ஆரோக்கியமாக அது சக்தி பெற்றதாக இருக்கிறது. ஆனால் மனிதனின் உயிர் ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த உடல் அல்லாஹ்விடத்தில் மதிப்பிற்குரியதாக இருக்கும். இந்த உடல் நம்மில் சக்தியாக இருக்கும். ஆனால் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிர் அது வலுவிழந்து விட்டால், அது சக்தியற்றதாக ஆகிவிட்டால் இந்த உடலுக்கு எந்த பலனும் இல்லை. உடலில் இருந்து உயிர் வெளியேறிவிட்டால் எவ்வளவு பெரிய நபர்களாக இருந்தாலும் நமக்கு பெயர் மையத்து என்கின்ற அடையாளம் வந்து விடுகிறது. உடலை நாம் எப்படி பாதுகாக்கிறோமோ அதுபோல உயிரையும் பாதுகாப்பது கடமை, உயிரையும் ஆரோக்கியமாக வைப்பது கடமை. அந்த ஆரோக்கியத்தை
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பின் மூலமாக தருகிறான். அந்த நோன்பு தக்குவாவை பெற்றதாக, தக்குவாவை அடைவதற்கு தயார்படுத்தக்கூடிய நிலையில் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ வருடத்தில் ஒருமுறை நம்மை வருகிறது, நாமும் அதனை அடைகிறோம் என்ற நிலை இல்லாமல், இந்த ரமலானில் நாம் பெறுகின்ற இந்த பயிற்சியின் மூலம்தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியில்தான் நாம் ரமலானில் இறங்க வேண்டும். தக்குவா என்கின்ற உயர்ந்த அந்தஸ்தை, அந்த உயர்ந்த இடத்தை பெறுவதற்கு நோன்பை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நோன்பினுடைய மாண்புகளை நம்மின் முன்னோர்கள், நல்லவர்கள், வலிமார்கள், நாதாக்கள், சஹாபாக்கள், அவர்களெல்லாம் அப்படித்தான் கணக்கீடு செய்தார்கள். ஆகையினால் இந்த உலகத்தில் சிறந்தார்கள். அருமையானவர்களே, தக்குவாவை இந்த ரமலானுக்கு மாத்திரம் தனிச்சிறப்பல்ல. ரமலான் எதனால் சிறப்படுகிறது? குர்ஆன் இறங்கியதன் மூலமாக ரமலான் சிறப்படுகிறது. குர்ஆன் லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவில் இறங்கியதால் லைலத்துல் கத்ர் சிறப்பாகிறது. இந்த குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியதால் ரசூலுல்லாஹ் சிறப்படுகிறார்கள். இந்த குர்ஆன் இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு இறக்கப்பட்ட காரணத்தினால் நாம் உம்மத்துகளில் சிறந்தவர்களாக ஆகிறோம். இந்த குர்ஆனை அல்லாஹ்விடமிருந்து வகியாக வாங்கி வந்த காரணத்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களில் சிறந்தவர்களாகிவிட்டார்கள். அல்லாஹ்விடமிருந்து வகையை வாங்கி வந்த காரணத்தினால் அக்ரபுல் மலாக் மலக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய அமரர்களான மலாயிக்கு மத்தியமார்களில் அல்லாஹ்விற்கு ரொம்பவும் ரொம்பவும் நெருக்கமானவராக ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாகிவிட்டார்கள். அல்லாஹ்வினுடைய அருள்மறை வசன மலை தாங்க முடியாத மாமரை வசனத்தை மாணவியின் இதயம் தாங்கிய காரணத்தால் நபிமார்களில் ஆகச் சிறந்த நபியாக நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிவிட்டார்கள். அந்த மறையை ரமலானில் இறக்கப்பட்ட காரணத்தினால் இந்த மாதம் சிறந்ததாக ஆகிவிட்டது. அந்த மறை லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவில் இறக்கப்பட்ட காரணத்தினால் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்த இரவாக, நாளாக அது ஆகிவிட்டது. அப்படியானால் அந்த குர்ஆன் நம்மின் மீது இறக்கப்பட்ட காரணத்தினால் எல்லா நபிமார்களின் சமூகத்தை பார்க்கிலும் நாம் சிறந்தவர்களாக ஆகிவிட்டோம். அந்த குர்ஆன் நாம் எப்படி வைத்திருக்கிறோம், அதனோடு நம்மின் தொடர்பு எப்படி இருக்கிறது, நம்முடைய கால நேரங்கள் குர்ஆனோடு எப்படி செல்கிறது என்பதனை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, குர்ஆனை பார்த்தாலே நன்மை, குர்ஆனை ஓதினால் நன்மை, குர்ஆனை கேட்டால் நன்மை, குர்ஆனை அமல் செய்தால் நன்மைகள் அதிகமாக கொண்டே இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பொருட்களை பார்த்தாலே நன்மை, அவைகளை அதில் ஒன்று குர்ஆன், இரண்டாவது நம்மை பெற்றெடுத்த தாய், மூன்றாவது புனிதம் நிறைந்த கஅபா. இந்த மூன்றையும் நாம் அமல் செய்வதல்ல, பார்த்தாலே நன்மை, பின்பற்றினால் நன்மைகள் அதிகமாக கொண்டே இருக்கும். இந்த குர்ஆனை இம்மூமின்கள் பார்த்தால் மட்டுமல்ல, ஒரு காஃபிர் பார்த்தால் கூட அவனுக்கும் அது நன்மையை அளிக்கிறது. உத்பா என்று சொல்லக்கூடிய ஒருவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து வருகை தந்து, முஹம்மதுவே, நீங்கள் குர்ஆனை ஓதுவது எங்களுக்கு சங்கடத்தை தருகிறது, ஆகையினால் நிறுத்தி விடுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு என்ன வேணும், பொன் வேண்டுமா, நாங்கள் பெற்றுத்தருகிறோம், பொருள் வேண்டுமா, பெற்றுத்தருகிறோம், அல்லது பெண் வேண்டுமா, இந்த அரபு உலகத்தின் மிகப்பெரும் அழகிகளை உங்களுக்கு பொன்னால் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறோம், என்ன வேண்டும் சொல்லுங்கள், எது வேண்டுமானாலும் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் ஓதுவதை நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லியதோடு மட்டுமல்லாமல் இனியொரு வார்த்தையும் சொன்னான், முஹம்மதுவே, உமக்கு இந்த குர்ஆன் ஓதுவதில்தான் பைத்தியம் இருக்கிறது என்று சொன்னால் அரபு உலகத்திலேயே மிகச்சிறந்த வைத்தியரை கொண்டு வந்து அதற்காக எவ்வளவு பொருளாதாரத்தையும் செலவழித்து உங்களின் பைத்தியத்தை வைத்தியம் செய்து தெளிவுபடுத்துவோம் என்றெல்லாம் சொன்னான். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையுமே உள்வாங்காமல் மீண்டும் இறைமறை வசனத்தை ஓதினார்கள். ஹாமீம் என்று தொடரக்கூடிய அந்த வசனத்தை
ஒரு 7 வசனங்களை ஓதிய பொழுது அப்படியே மெய்சிலிர்த்து ஓடோடி தன் கூட்டத்தாரின் பக்கம் சென்றான். தஊஹு, அந்த முகம்மதுவை நீங்கள் விட்டுவிடுங்கள், அந்த முகம்மதுவை விட்டுவிடுங்கள், முகம்மது விடை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது, அவர் தெளிவாக இருக்கிறார், அவர் குர்ஆனை ஓதும் காலமெல்லாம் அவரை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்த குர்ஆன் இறை மறுப்பாளனான காஃபிருக்கு கூட பாடம் புகட்டியது. இன்றைய உலகத்தில் எந்த நிலைகளில் சிறந்து உயர்ந்து மேலோங்கி நிற்கக்கூடிய அத்துணை பேர்களும் குர்ஆனின் கருத்துக்களை, குர்ஆனின் செயல்பாடுகளை, குர்ஆன் கூறும் செய்திகளை, குர்ஆன் கூறும் வரலாறுகளை, குர்ஆன் கூறும் அறிவியல்களை, குர்ஆன் கூறும் ஆன்மீகங்களை, குர்ஆன் கூறும் எல்லா செய்திகளையும் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதனை மறைமுகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மையாகும். வேதனை என்னவென்று சொன்னால், யாருக்கு வழிகாட்டியாக வழங்கப்பட்டதோ, யாரினுடைய இம்மை மறுமையின் வெற்றிக்காக இறைவன் இறக்கி அருளினானோ, இந்த சமூகம் அந்த குர்ஆனை பார்க்காமலும் படிக்காமலும் ஓதாமலும் உணராமலும் இருப்பது வருத்தத்திலும் வருத்தமாக இருக்கிறது. அருமையானவர்களே, ரஹமத்தான ரமலான் நமக்கு அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த அருளான ரமலானினுடைய மாதத்தில் நாம் நோன்பு வைப்பதின் மூலமாக தக்குவாவை அடைய வேண்டும். தக்குவாவை அடைவதற்கு இறைமறை குர்ஆனை ஓத வேண்டும், உணர வேண்டும், பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும், அமல் செய்ய வேண்டும். இன்றைய சராசரியான நவீன உலகத்தில் ஒரு மனிதன் சராசரியாக, ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு படித்தவனாக இருந்தாலும் சரி, பாமரராக இருந்தாலும் சரி, இன்றைய நவீன உலகத்தில் மொபைல் என்கின்ற இந்த கைபேசியோடு சற்றேறக்குறைய சுமார் 6 மணி நேரங்களை தாண்டி ஒவ்வொரு மனிதனும் உலகில் அதோடு தொடர்பு வைத்திருக்கிறான் என்பதாக புள்ளி விவரங்கள் நமக்கு தருகிறது. இந்த மொபைலோடு, இந்த கைபேசியோடு தொடர்பு வைப்பதன் மூலமாக உலகத்தின் சில செய்திகளை நாம் தெரிகிறோம். ஆனால் குர்ஆனோடு நாம் தொடர்பு வைத்தால் உலகத்தையும் அடைந்திடலாம், நாளை மறுமையையும் அடைந்திடலாம். நம்மை படைத்த நாயனான அல்லாஹ்வின் நட்பை, இறைவனின் தொடர்பை, இறைவனின் நெருக்கத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால் அருமையானவர்களே, பாக்கியமான இந்த ரமலானை பாக்கியமாக கழிக்க வேண்டும். நாம் நம்முடைய கால நேரங்களை வீணடித்து பொழுதுபோக்கிற்காக அல்லது வீண் விளையாட்டிற்காக, நேரப்போக்கிற்காக எங்கோ சில இடங்களில் கூடி அமர்ந்து வீணான கதைகளை பேசி நம்முடைய நேரங்களை வீணடித்து விடாமல், ரமலான் நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், இந்த நோன்பு தக்குவாவை பெறுவதற்காக, நம்மை படைத்த ரப்புவை அடைவதற்காக என்கின்ற உயர்ந்த சிந்தனையில், உயர்ந்த எண்ணத்தில் நோன்பிற்கு, ரமலானிற்கு உள்ளே நாம் வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பாக்கியமான இந்த ரமலானை அடைவது கொண்டும், நோன்பு நோற்பது கொண்டும், இறைமறை குர்ஆனை ஓதுவது கொண்டும், தராவீஹ் தொழுகுவது கொண்டும், இரவு நேர தொழுகையான தஹஜ்ஜத்தை தொழுவது கொண்டும் நாம் ரப்புவை அடைய வேண்டும். ஏனென்று சொன்னால், நோன் எல்லா அமலுக்கும் ஒவ்வொரு கூலியை அல்லாஹு சொல்லித்தருகிறான். நோன்பிற்கு மாத்திரம் நானே கூலியாகி விடுகிறேன் என்று சொல்லுகின்ற காரணத்தினால், ரமலானை அடைந்து ரப்பை நாம் அடையவில்லை என்று சொன்னால் நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்பதனை ஒவ்வொருவரும் தங்களினுடைய இதயத்திலும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் செயலிலும் வைத்து வருகின்ற ரமலானை நாம் வசந்தமான முறையில் வரவேற்று அதில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இறையவனை வணங்கி, இல்லாதவருக்கு வழங்கி, எல்லோரோடும் இணங்கி வாழுகின்ற நல்வாய்ப்பினை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும், நமது குடும்பங்களுக்கும், நமதூர் மக்களுக்கும், நம் சமூகத்திற்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் நன்மையின் பக்கம் சேர்த்தருள் புரிவானாக, நல்லடியார் குழுவோடு சேர்த்தருள் புரிவானாக, உண்மையின் உறவினிலே உயர வைப்பானாக,
உள்ளத்தில் ஈமானை ஒளிர வைப்பானாக, கண்ணான அவன் காவல் தந்து வைப்பானாக, கலைமறையின் நயத்திலேயே வாழச் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களின் அனைத்து விதமான ஹலாலான ஹாஜத்துகளை, நியத்துகளை, நாட்டங்களை நிறைவேற்றி தந்தருள் விரிவானாக. நம் அத்துணை பேர்களுக்கும் ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுளை நீட்டி தந்தருள் விரிவானாக. நம்முடைய உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கும் காலமெல்லாம் இறைவனுக்கு சஜிதான் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நசீபாக்கி தந்தருள் விரிவானாக. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தையர்களின் ஆயுட்களில் அல்லாஹு பரக்கத்து செய்வானாக. நம்மை விட்டும் பிரிந்துவிட்ட தாய் தந்தையர்களினுடைய கபரை மண்ணறையை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வெளிச்சமாக்கி, விசாலமாக்கி, உயர்ந்த சொர்க்கத்தை வழங்கியருள் விரிவானாக. ரமலானில் முழுமையாக நோன்பு நோற்று, தராவீஹ் தொழுது, இன்னபல நல் அமல்களை செய்து அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்ற மேன்மக்களாக வாழக்கூடிய நல்வாய்ப்பினை அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தழ்வாகும் அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.